ப்ரைஸ் லார்ட். வேதம் அப்படிங்கிற தமிழ் பைபிள் ஆப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வசனத்தையோ ஒரு அதிகாரத்தையோ எப்படி ஃபேவரட்ஸில் பண்ணுறது. இதை நான் வேறு தலைப்புகள் கீழே நான் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதை தனியாக ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபேவரட்ஸ் ஆட் பண்ண வசனங்களும் அதிகாரங்களும் இங்கே வந்துடுது. இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய விதங்களில் நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். ஒன்று, இந்த இன்றைய வசனம் அதை நீங்கள் ஃபேவரட் ஆட் பண்ணணும்னா இந்த ஃபேவரட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரட்டில் ஆட் ஆகிடும். இல்லை வேதாகமத்துக்குள்ளே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நான் ஃபேவரட்குள்ளே ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, எந்த அதிகார எந்த இடத்துக்கு போகணுமோ, ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு சங்கீத புஸ்தகத்தில் சரி 1 அதிகாரத்துடைய 1 வசனத்தை எனக்கு ஃபேவரட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபேவரட்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட் ஆகிடும். கூடவே எனக்கு 23 அதிகாரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் அந்த வசனம் இல்லாமல் எனக்கு முழு அதிகாரமே எனக்கு ஃபேவரட்ஸில் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சாரி ஃபேவரட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முழு லிஸ்ட்டும் வந்துடும். இப்போது நீங்கள் 1 அதிகாரம் 1 வசனம் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணுன்னா அந்த வசனத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். இல்லை அது அதிகாரத்தை கிளிக் பண்ணிங்கன்னா 23 அதிகாரத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அது மாதிரி நீங்கள் ஃபேவரட்ஸை உங்களுக்கு பிடிச்சமான வசனத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புக் மார்க்ஸ் மாதிரி குறித்து வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.